கூட்டாளுடைய வகைகளை பார்க்கலாம். கூட்டாளுட வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஐந்து தான் பரீட்சையில கேட்பாங்க. ஒன்பது வகையான கூட்டாளிகள் இருக்காங்க. உழைக்கும் கூட்டாளி, உழையா கூட்டாளி, பெயரளவு கூட்டாளி, லாபத்தில் மட்டும் பங்கேற்கும் கூட்டாளி, முரண்தடை கூட்டாளி, உரிமை போலி கூட்டாளி, துணை கூட்டாளி, கூட்டாளியாக இளவர், ரகசிய கூட்டாளி என்று ஒன்பது வகையான கூட்டாளிகள் இருக்கிறாங்க. இதுல உழைக்கும் கூட்டாளினா யாருன்னா, ஒரு கூட்டாண்மையில பல பேர் என்ன செய்வாங்க, தொழில முதல் போடுவாங்க, லாப நட்டங்கள்லையும் பங்கேற்பாங்க. தொழில் நடவடிக்கையில பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டாளியைத்தான் நம்ம என்ன செய்யறோம், உழைக்கும் கூட்டாளி என்று சொல்றோம். அன்றாட தொழில் நடவடிக்கையில பங்கேற்கின்ற கூட்டாளிக்கு பேர் தான் உழைக்கும் கூட்டாளி என்று சொல்றோம். உழையா கூட்டாளினா யாருன்னு கேட்டா வந்து, இவர் தொழில முதல் போடுவாரு, லாப நட்டங்கள்ல பங்கேற்பாரு, ஆனா தொழில் நடவடிக்கையில பங்கேற்க மாட்டார். தொழில் தொழில வந்து நடவடிக்கையில அவர் கலந்து கொள்ள மாட்டார். இவர் வந்து உழையா கூட்டாளி அல்லது உறங்கும் கூட்டாளி என்று அழைக்கப்படுகிறார். இவர் என்ன சொல்றோம் வந்து, உறங்கும் கூட்டாளி என்று அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக பெயரளவு கூட்டாளி. இவர் கூட்டாண்மை நிறுவனத்துல முதலும் போடுவது கிடையாது, லாப நட்டத்திலையும் பங்கேற்பது கிடையாது, தொழில் நடவடிக்கையிலும் பங்கேற்க மாட்டார். ஆனால் அந்த கூட்டாண்மை நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய பெயரை பயன்படுத்த அனுமதிக்கிறார். அதனால இவருக்கு பேர் வந்து பெயரளவு கூட்டாளின்னு பேர். இவர் இவருடைய பிரபலமான நபராக இருப்பாரு. அதனால இவருடைய பெயரை வைத்துக் கொண்டு அந்த கூட்டாண் நிறுவனமானது வளர்வதற்கு உதவுகிறார். இவரை நம்பி இந்த கூட்டாளி சேர்ந்த நபருக்கு இவரே பொறுப்பார், மூன்றாம் நபருக்கு இவரே பொறுப்பாகிறார். இது பெயரளவு கூட்டாளி அப்படின்னு சொல்றோம். லாபத்தில் மட்டும் பங்கேற்கும் கூட்டாளின்னா, கூட்டாளிகளுக்கிடையே உடன்பாடு இருந்தால் ஒரு கூட்டாளி நட்டத்தில் பங்கேற்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்படலாம். அப்ப இவருக்கு என்ன அர்த்தம் வந்து, லாபத்துல மட்டும்தான் இவர பங்கு பெறுவார், இருந்தாலும் மூன்றாம் நபருக்கு இவர் பொறுப்பாவார். அடுத்ததாக முரண்தடை கூட்டாளி. இவர் கூட்டாண்மையில கூட்டாளியாக இருக்க மாட்டார் இவரு, ஆனால் தனது நடத்தையின் மூலமாக பிறரை கூட்டாளியாக நம்ப வைக்கிறார். இவரோட செயல்பாடு வந்து பாத்தீங்கன்னா, இவர் கூட்டாளியில் இருக்கிற மாதிரி தெரியும். கூட்டாளி நிறுவனத்துல வாசல பேசிட்டு இருக்கிறது, அந்த அவரோட உட்காந்து பேசி இருக்கிறது மொத்தம் பார்க்கும்போது இவரையும் ஒரு கூட்டாளியாக நம்ப வைக்கிறார். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இவர் முரண்தடை கூட்டாளி என்று அழைக்கப்படுகிறார். இவரை நம்பி அந்த கூட்டாளி நபருக்கு இவரை பொறுப்பேற்க வேண்டும். அடுத்ததாக உரிமை போலி கூட்டாளி. இவரும் அதே மாதிரிதான், இவரும் கூட்டாண்மையில கூட்டாளியாக இருக்க மாட்டாரு. ஆனா மற்றவர் வந்து இவரை கூட்டாளி என்று சொல்லுகின்ற போது, நான் இல்லை, நான் கூட்டாளியே இல்லைன்னு சொல்லி மறுத்துரைக்கணும். அப்படி அவர் மறுத்துரைக்க தவறினால் இவரை நம்பி அந்த நிறுவனத்தில் இருந்த நபருக்கு இவரே பொறுப்பாவார். இவருக்கு பேரு உரிமை போலி கூட்டாளி, போலி உரிமை, கூட்டாளியே இல்லை. ஆனா மற்றவர் சொல்லும் போது என்ன செய்யணும், நான் இல்லைன்னு சொல்லணும்னு சொல்ல மாட்டார். அது மாதிரி இருந்தா அவர் உரிமை போலி கூட்டாளி அப்படின்னு சொல்றோம். துணை கூட்டாளின்னு சொன்னா, ஒரு கூட்டாளியுடைய லாபத்துல பங்கேற்கின்ற நபர் துணை கூட்டாளி என அழைக்கப்படுகிறார். ஒரு கூட்டாளி வந்து லாபத்துல என்ன செய்யறாரு, பங்கேற்கிறான்னு சொன்னா அவர் பேரு துணை கூட்டாளி என்று சொல்றாங்க. அதுதான் வந்து ஒரு நபருடைய லாபத்தில், ஒரு கூட்டாளி லாபத்தில் பங்கு பெறுகின்ற ஒரு கூட்டாளி துணை கூட்டாளி. இவரும் கூட்டாளி நிறுவனத்தில் கூட்டாளியாக இருக்க மாட்டார். அடுத்தது கூட்டாளியாக இளவர். இளவர்னா என்ன அர்த்தம், 18 வயது குறைந்தவர் தான் இளவர்னு சொல்றோம். ஒப்பந்தப்படி இவர் என்ன செய்ய, கூட்டாளியாக முடியாது. கூட்டாளிகள் விரும்பினால் இளவரையும் கூட்டாளியாக சேர்த்து கொள்ளலாம். ஆனால் இவருக்கு எவ்வித பொறுப்பும் கிடையாது. இளவர் இந்த உரிய வயது அடையும் வரை இவருக்கு எந்தவித பொறுப்பும் கிடையாது. இவர் வந்து கூட்டாளியாக இளவர் என்று அழைக்கப்படுகிறார். அடுத்ததாக ரகசிய கூட்டாளி. கூட்டாண்மை நிறுவனத்துல முதல் போடுவாரு, லாப நட்டத்திலையும் பங்கேற்பாரு, தொழில் நடவடிக்கையில பங்கேற்கலாம் அல்லது பங்கேற்காமலும் இருப்பாரு. ஆனா இவருடைய பெயர் அந்த கூட்டாண்மை நிறுவன கூட்டாளிகளுடைய பெயர் பட்டியலில் இடம்பெறாது. சோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து ரகசிய கூட்டாளி என்று அழைக்கப்படுகின்றார். இவையெல்லாம் கூட்டாளிகளுடைய வகைகளாக நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் படிச்சீங்கன்னா நிச்சயமா வந்து ஒரு 5 மதிப்பு வினாக்கள்ல இவை இடம்பெறும் வாய்ப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் நன்றாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.